நிறைய இடத்துல, ஏன்னா நம்ம இங்கேருந்து நிறைய ஆன்மீக அமைப்பு அது இதுன்னு ஏகப்பட்ட ஆன்மீக அமைப்பில் நம்ம ட்ராவல் பண்ணவங்க தான். அங்கே அப்படியா, அங்கே இப்படியே பண்ணிடுறாங்களாம், எங்கேயும் எப்படியும் பண்ண முடியுமா சொல்லுங்க? பண்ணவே முடியாதுங்கிறது தான் உண்மை. அவங்க அவங்களாம் மாறினா உண்டோ தவிர வேறு ஒன்றுமே பண்ணவே முடியாதுங்கிறது தான் ரியல். அது நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுக்கு இப்போ என்ன அர்த்தம் சொல்கிறேன்னா, எனக்கு சார் இதுதான் நான் தேர்ந்தெடுத்தது தான் 100% சரியான ரூட்டா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. எது ஒரு கொஸ்டின், ஏன்னா நம்ம முடிவுக்கு வரணும்ல சார். 3 நாள் வந்துட்டேன், ஞானின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. நான் தேர்வெடுத்த இந்த முடிவு தான் சரியானது அப்படின்னு நான் எப்படி நான் வந்து ரைட்டுன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தருக்கு கேட்கலாம் தானே. அப்படி கேட்கலாமல் கேட்கக்கூடாதா? கேட்கலாம். நான் என்ன சொன்னேன், அவருக்கும் நம்ம சரியான பதில் சொல்ல வேண்டியது டியூட்டி இருக்குது. ஒரு சீட் எடு, ஒரு லெட்ரு, உனக்கு நீனே ஒரு லெட்ரு எழுதிக்க. இங்கே எப்படி எப்படிலாம் இருக்கோ அதெல்லாம் மறைக்காமல் இன்றைக்கி டேட் போட்டு அப்படியே, அதாவது ஒரு என்ன சொன்னோம், ஒரிஜினலாக என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுறது, ஃபுல் ரைட்டப். அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் உள்ளே இருக்கிற கண்டென்ட், அதுதான் கண்டென்ட். அதை இன்றைக்கி டேட் போட்டு வச்சுக்கிறது ஒரு 100 நாளைக்கு. இப்போ நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டோம் எப்படி, அதாவது அகத்தில் செய்ய முடியாது புறத்தில் செயல்படணும்னு புரிஞ்சிங்க. இந்த தாட் அண்ட் திங்கிங் புக்கை தினமும் ஒரு தடவையாவது படிக்கணும். ஏன்னா புக்கு, ஐயா புக்கெலாம் சாதாரண கிடையாது, பயங்கரமான வேல்யூ. நான்லாம் வந்து சொல்கிறதுக்கு இதாக இருக்குது, இந்த ஞான விடுதல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 தடவை படிச்சிருப்பேன்னு தெரியாத அளவுக்கு படித்தோம். ஏன்னா அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருந்தது. நைட்டு வந்து பாத்ரூம் போயிட்டு 2 மணிக்கு வருவேன், வந்து அந்த இதில் அந்த 4வது சாப்டர் புரிதலுங்கிறத படித்தோடனே அப்படி ஒரு சிரிப்பு வரும். அந்த ஒரு பேஜ் படித்தோடனே சிரிச்சுட்டு அப்படி எடுத்து வச்சு படுத்துவேன். சொல்கிறது உங்களுக்கு, அதாவது சே பைத்தியக்காரனாட்டு இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம் பார், உடனே அது வந்து என்ன ஆகிடும், அவ்வளோ நேரம் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தது அப்படியே ஃப்ரீ ஃப்ளோ ஆகிறத. இதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்தது நிதர்சனமாக பார்ப்பீங்க. அடுத்தது இந்த கண்ணாடி ஸ்பூனு டம்ளர் போட்டு ஒரு பெட்ரூமில் வச்சுக்கிங்க, கொஞ்ச நேரம் கலக்கி கலக்கி போதண்டா அப்படின்னு விட்டுருங்க. எங்கள் பையன்லாம் கூட கேட்பான், என்னப்பா சின்ன பையனாட்டம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பான். ஆக்சுவலாக வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷராக வந்தோம்னு வச்சுங்க, எதையோ சரி பண்ணணும்னு சொல்லிட்டு, இல்லை பையனை வந்து எப்படியாச்சும் சரி பண்ணிடணும், வீட்டுக்காரை எப்படியாச்சும் சரி பண்ணிடணும்னு போட்டு கிளறிக்கிட்டு இருந்தேன். யாரையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையெடுத்து விட்டுருங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஆமாம்மா விட்டால் போதும், இப்படி ஆகிடும். இப்போ நம்ம சொன்னோம்ல, நாம் இருக்கிறது தான் சரியான பாத்தில் போகிறோமான்னு உறுதிப்படுத்துறதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெட்டர் நம்ம ஓப்பனாக நம்ம ஒரு எழுதணும் இல்லையா, ஒரு டேட் போட்டு ஒரு 100 நாள் தாட் அண்ட் திங்கிங் படிக்கிறது, நம்ம யூடியூப்லாம் பார்க்குறது, ஞான முகாம் இருக்கிறத பார்க்குறது, இதை தவிர வேறு எந்த ஆன்மீகமும் இல்லாமல் முழுமையாக இதை மட்டும் எடுத்து சிந்தனைக்கு எடுத்துக்கிறது, இதோட ஐடியாலஜி மட்டும்தான். இப்போ நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோர்ஸ் படித்தா அதிலிருந்து மட்டும்தானே நம்ம அப்ளை பண்ணணும்ல, இது பிரகாரம் தான் நம்ம ஒரு 100 டேஸுக்கு. நீ பழைய ஒப்பீனியன் பூராத்தையும் என்ன பண்ணிடுறது வேணான்னு சொல்ல, கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 100 நாளைக்கு மட்டும் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையலாக எடுங்க. ஒரு 100 நாள் முடிவில் மறுபடியும் அன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெட்டர் எழுதுங்க. யாருக்கு? உங்களுக்கு நீங்களே எழுதுங்க, என்ன இருக்குதோ அந்த கண்டென்ட் எழுதிட்டு இந்த லெட்டரை ஃபஸ்ட்டு வச்சுக்கிங்க. படித்து முடிச்சுட்டு முதல்ல ஃபஸ்ட்டு எழுதியிருப்பீங்கள அந்த லெட்டரை படித்து பாருங்கள். படித்து பார்த்தா நாம் ஏதாவது நல்லா இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? யாருக்கிட்டையும் நாம் வந்து மற்றவங்க வந்து நம்மளை சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்ல, நமக்கே நாம் போயிட்டுருக்க ரூட் கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுதான் கரெக்ட். இப்படிதானே இப்போ நாம் வந்து கான்ஃபிடண்ட்டாக நாம் பூரா ரூட் ரைட் அப்படின்னா ஃபர்தராக அதுக்கான க்வெஸ்சன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ பர்ஃபெக்டாக நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம்.